வேட்பாளர் பட்டியலில் திமுக மூன்று பெண்களுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் மாநில சுயாட்சி முதல் வாக்குறுதியா மாநில சுயாட்சியை முன்னிறுத்தக்கூடிய முழக்கம் அதில் இடம்பெற்றிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது எந்த அளவுக்கு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும்? டிஎம்கேட மேனிபெஸ்டோ இன்னைக்கு அவர் பேசும்போது, சிஎம் பேசும்போது கூட ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இந்தியா கூட்டணியில இருக்கிறதுனால இது நாடு முழுமைக்கும், அதாவது மக்களவை தேர்தல் அப்படிங்கறதுனால நாடு முழுமைக்கும் சென்று செல்லக்கூடிய வகையில தான் ஒரு மேனிபெஸ்டோ நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அத அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய இந்த இன்னைக்கு இந்த மேனிபெஸ்டோல சொல்லப்பட்டிருக்க பெரும்பாலான கருத்துக்கள் வந்து மாநில உரிமையையும் மாநிலம் சார்ந்து அரசியல் மாநில அரசியலுக்கு ரொம்ப முக்கியமானதாகவும், இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதாவது மாநில அரசாங்கங்கள் செயல்படுறதுக்கு தேவையானதுமா தான் பெரிய அளவுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து அபாலிஷிங் தி போஸ்ட் ஆஃப் த கவர்னர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருக்கிற வரைக்கும் முதலமைச்சருடைய அந்தந்த மாநில முதலமைச்சர வந்து ஆலோசனை செய்துதான் கவர்னரை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள், எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அவங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு நிலை இல்லை அப்படிங்கறத வந்து ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே. காங்கிரஸும் அதை ஃபீல் பண்றாங்க. பட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து பெரிய அளவுல ஒரு மாநில உரிமை பேசும்போது இந்தியா முழுக்கமே இது ரெசனேட் ஆகும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து இந்த காலை சிற்றுண்டி திட்டம், அது போல வந்து பெண்களுக்கான மற்ற திட்டங்கள், இது எல்லாமே நிறைய மாநிலங்கள்ல ஏற்கனவே அமலில் இருந்தாலுமே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் இருக்கு. இப்போ அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த பிறகுதான் மற்ற மாநிலங்கள் இதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால வந்து நம்மளுடைய நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம், அதாவது மதிய உணவு திட்டத்தை தான் எல்லாரும் பின்பற்றிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமும் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஸ்கீமா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால இது நாடு முழுமைக்கும் போகுது அப்படின்னா எஜுகேஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கறது உறுதி. அடுத்தது நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து ஸ்கிராப் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இருமொழி கொள்கைக்கு எதிரானது. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிகள், இப்போ சமீபத்துல சர்ச்சையானது பிஎம் ஸ்ரீ பண்டி பள்ளிகள், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நியூ எஜுகேஷன் பாலிசி அபாலிஷ் பண்ணாங்கன்னா இது மக்கள் மத்தியில போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இதை எப்படி நாடு முழுக்க எடுத்துட்டு போக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டுல இவங்க பேசக்கூடியது எடுபடும், தமிழ்நாட்டுல மக்களுக்கு விரைவாக சென்றடையும், இவங்க பிரச்சாரம் மூலமாக அதை கொண்டு போக முடியும். நாடு முழுக்க இதை எப்படி எடுத்துக்கொண்டு போக போகிறார்கள், மற்ற பிராந்திய கட்சிகள் வந்து இதை எப்படி எடுத்துக்குவாங்க, அவங்க வந்து அவங்கவுங்க மாநிலங்கள்ல இதை ஒத்துக்குவாங்களா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குள்ளான ஒண்ணுதான். இப்ப நான்கு முனை போட்டி நடக்குது. இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்படின்றது போது கட்சிகள் எல்லாம் புதுமுகங்களுக்கு, பிரதான திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அப்படின்றத முன்னெடுத்துறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கான குரூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை எப்படி இது எதிரொலிக்கும்? இந்த நியூ ஃபேஸஸ் ஏடிஎம்கேலயுமே நிறைய இருக்காங்க. இங்க டிஎம்கேலயும் நியூ ஃபேஸஸ் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. இதுல யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. இது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து கூட்டணிகளும் அதை தாண்டி கட்சியினுடைய செல்வாக்கு, அவங்களுடைய மேனிபெஸ்டோ, அவங்க வந்து ப்ராமிசஸ்ல எப்படி டெலிவர் பண்றாங்க, அதை தாண்டி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுல வாக்குகளை ஒரு பக்கம் மாற்றுறதுக்கான ஒரு அம்சமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல வந்து கேண்டிடேட்ஸ் ரொம்ப அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதிகளுக்கு தானே இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் பாக்கி தொகுதிகளுக்கு அவங்க கொடுக்கும் போது நமக்கு தெரிய வரும் அதிமுகவினுடைய நிலைப்பாடு, அவங்க எப்படி கேண்டிடேட் முழுமைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் எப்படி சூஸ் பண்ணிருக்காங்கன்னு. இன்னும் வந்து அவங்க கோயம்புத்தூர் போன்ற கான்ஸ்டுவன்சிஸ்க்கு எல்லாம் இன்னும் கொடுக்கல. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் யாராக இருக்க போறாங்க அப்படிங்கறத பார்த்து கோயம்புத்தூர்ல கொடுக்க போறாங்களா, இல்ல அதுக்கு முன்னாலேயே கொடுத்துருவாங்களாங்கிறதும் தெரியல. பிஜேபியினுடைய கேண்டிடேட் லிஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்த்த பிறகுதான், இது கேண்டிடேட் அடிப்படையில ஒரு போட்டி இருக்குமா, இல்ல வெறும் கொள்கை கோட்பாடு அதை தாண்டி வந்து எலெக்ஷன் ப்ராமிசஸ் இப்படி இருக்குமா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டின்னு ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஆனா
பாஜகவுடைய வேட்பாளர்கள் ப்ராமினன்ட் ஃபேசஸ் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் இங்கு களம் காணும்போது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்? இது இன்னும் சீட் ஷேரிங்க சீட் ஸ்பிட் அப்படின்றது ஓட் ஸ்பிட் அப்படின்னு நிறைய இருக்கும் எதிர்பார்க்கலாமா? இல்லம்மா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முகங்கள் அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்கு அவங்களுடைய கட்சி கட்டமைப்பும் இது வரைக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் எப்படி வந்து இந்த கடந்த இப்ப வந்து நீங்க டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டா எம்பி எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பிஜேபியும் ஒர்க் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா ஒரு சில கான்ஸ்டிடுவன்சிஸ்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய இடங்கள்ல பூத் கமிட்டிஸ் கிடையாது, வெறும் முகங்களை மட்டும் வச்சு வந்து அதுவும் பார்லிமெண்ட்டுங்கிறது 6 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் சேர்ந்தது கிட்டத்தட்ட 5-6 லட்சம் வாக்காளர்களை வந்து ஒரு 20 நாளுக்குள்ள போய் சேரணும், அவங்க வந்து நேரடியாக பார்க்கணும், இல்லை வந்து அவங்களோட ப்ராமிசஸ் அவங்க எல்லாருக்குமே போய் சேரணும். இது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒண்ணு. ரெண்டு திராவிட கட்சிகளை தாண்டி இல்ல வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இருக்க கட்சிகளை தாண்டி மற்ற எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மேடம். அடுத்ததாக